वेलकम बैक टू गूगल क्लास इनके नाम पाकपो ट्रांसफर ऑफ प्रॉपर्टी एक्ट सेक्शन 79 ऑफ द टीपी एक्ट ओके लास्ट क्लास सेक्शन 78 पातम इधर 79 एक्सेम्प्शन विधि विलक्क डॉक्ट्रिन ऑफ प्रायोरिटी बेस पड़ी दा नम्मलुक्कु वरुदु फर्स्ट पारुंग इंद मुंदैय अडमानत्तै पिंदैय अडमानत्तिर्कु तल्ली पोड मुडियादु இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 79 என்ன சொல்லுதுன்னா முந்தைய அடமானத்தை பிந்திய அடமானத்திற்கு தள்ளி போட முடியாது அது டாக்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி சொல்லுது இப்போ காலத்தின் வரிசைப்படி தான் அது செயல் உறும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கு முந்து உரிமை மற்றொரு வடிவத்தில் வருது எப்படி வருதுன்னா அதாவது முந்தைய அடமானம் பெற்ற ஒருவர் அடுத்தடுத்து ஏற்படும் 2-3 அடமானங்களுக்கு பிறகு மீண்டும் அடமானம் வைத்தவருக்கு கடன் கொடுத்தால் இடையில் உள்ள அடமானத்தை விட அந்த பணத்தை குறித்து அடமானத்தை பொறுத்து முந்துரிமை பெற முடியாது அதாவது வரிசைப்படி தான் வரும் முதலில் வைத்தது பிந்தைய அடமானத்திற்கு முந்துரிமை பெறும் இது 2-3 அடமானங்களுக்கு பிறகு முந்தைய அடமானம் பெற்றவர் மீண்டும் அதே சொத்தின் பேரில் கடன் கொடுத்தாலும் பொருந்தும் ஷார்ட்டாக சொல்லப்போனால் முந்தைய அடமானம் போக அதற்கடுத்த 2-3 அடமானங்களுக்கு அடுத்தடுத்து தான் அவர் மீண்டும் கடன் கொடுத்த அடமானம் வரும்பொழுது தான் கடனை திரும்ப பெற இயலும் சரிங்களா இது வந்து ஷார்ட்டாக நான் சொல்லிட்டேன் இது வந்து டாக்ட்ரின் ஆஃப் நம்மளுக்கு பார்த்தோம் ப்ரியாரிட்டியில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்தந்த காலவரிசை ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்க்கேஜர் ஃபஸ்ட்டு மார்க்கேஜி கிட்ட வாங்கியிருக்கேன் செகண்ட் மார்க்கேஜி தேர்ட் மார்க்கேஜி ஒரே ப்ராப்பர்ட்டி அப்போது ஃபஸ்ட்டு யாரோ அந்த ப்ரெஃபரன்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு முடிஞ்ச பிறகு செகண்ட் பர்சனுக்கு செகண்ட் பர்சன் முடிஞ்சு தேர்ட் பர்சனுக்கு ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து லோனை வந்து நான் என்னால் க்ளோஸர் பண்ண முடியும் என்னுடைய மார்க்கேஜினுடைய லோனை என்னால் ரீபேமெண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி வரிசைப்படி தான் லைன் பிரகாரம் தான் வர முடியும் ஓகே ஆர்டர் பிரகாரம் தான் ஆர்டரிங் பேஸ்ட் ஆன் தி ஆர்டரிங் பிரகாரம் தான் நான் வந்து பண்ண முடியும் ஓகே ஸோ ஒரே டாக்குமெண்ட் பேரில் தான் நீங்கள் வந்து எனக்கு லோன் கொடுத்துருக்கீங்க கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு மார்க்கேஜி ஃபஸ்ட்டு மார்க்கேஜிக்கு போக தான் அதற்கடுத்த செகண்டு தேர்டு மார்க்கேஜிக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா அப்பொழுது தான் வரும் இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ ஈஸியாக புரியும் பாருங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு இதை சொல்லும் அப்போ ஈஸியாக புரியும் ஒரு ஏ என்ற பர்சன் நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு கடன் கொடுத்துட்டீங்க ஓகேங்களா 50,000 கொடுத்துருக்கீங்க ஆனால் ஒரு ஃபிக்ஸட் டைம் வச்சுருக்கோம் 50,000 வரையும் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஓகேங்களா கான்ட்ராக்டில் ஏ கிட்டே பிச்சுருக்கோம் நான் வந்து 50க்கு வந்து 20-30 தான் வாங்கியிருக்கேன் இன்னும் 20 கூட வாங்கலாம் என் டாக்குமெண்ட்டை இப்போ மார்க்கேஜ் பண்ணுறேன் அப்போது டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி தான் அதனால் டாக்குமெண்ட் எங்கிட்ட தான் இருக்குது பேஸ் பண்ணி அக்ரிமெண்ட்டில் நான் போடுறேன் கட்டலைனா என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு செகண்ட் என்ன பண்ண பி என்ற பர்சன் கிட்ட போய் வாங்குறேன் ஒரு எவ்வளோ வருது 50,000 வாங்கிடுறேன் சூப்பராக ஓகேங்களா அப்போது திருப்பியும் நான் என்ன பண்ணுறேன் மூணாவது வாட்டி லோன் கேட்குறேன் யார்கிட்ட கேட்குறேன் பி கிட்ட இல்லை ஏ கிட்டே ஏ என்ன பண்ணுறாரு எனக்கு ரிமைனிங் 20,000 கொடுக்குறாரு ஏன்னா எனக்கும் அவருக்கும் கான்ட்ராக்டு 50,000 இப்போ 50,000 ஏகிட்டே வாங்கிட்டேன் பிகிட்டே வாங்கிட்டேன் 1 லாக் வாங்கிட்டேன் சரியா அப்போது ஃபஸ்ட்டு டைம் வாங்கினது மார்க்கேஜி கிட்ட 30,000 வாங்கினேன் ரெண்டாவது மார்க்கேஜ் யார் பி திருப்பி மூணாவது மார்க்கேஜ் யார் அதே ஏ இப்போ பணத்தை நான் எப்படி நான் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரிசைப்படி தானே வரணும் ஓகே அப்போ ஏபி ஆல்ஃபாபெட் வரை கிடையாது ஃபஸ்ட்டு ஓனர் செகண்ட் ஓனர் அப்படின்னு கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கேஜி யார் லோன் கொடுத்தா அப்படிங்கிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கேஜி நான் வந்து ஏகிட்ட வாங்கினேன் ஏக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் சரியா பிக்கு வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து 1 லேக் வருது அப்படின்னு சொன்னால் 75,000 தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் 50,000 பி கிட்ட கொடுத்துட்றேன் மீது 25,000 தான் என்கிட்ட இருக்குது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு 30,000 நான் கொடுக்குறேன் ஓகேங்களா 30,000 நான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வாங்கினேன் டாக்ட்ரின் ஆஃப் ப்ரியாரிட்டி பிரகாரம் ஏ கிட்ட கொடுத்துட்றேன் 30,000 தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வாங்கினது ரெண்டாவது வந்து யார்கிட்ட வாங்கியிருக்கேன் பி கிட்ட 50,000 அப்போது
50,000 பி கிட்ட கொடுத்துட்டேன், சரிங்களா? ஸோ எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 90,000 வந்துருக்குது, சரியா? அப்போ இன்னும் பெண்டிங் வந்து என்கிட்ட வரல. அப்போது என்கிட்ட 75,000 தான் வந்திருக்குது, உங்ககிட்ட 30,000. ஏ என்ற பர்சன் கிட்ட 30,000 லோன் வாங்கியிருக்கேன், நல்லா ஞாபகம். இந்த ஸ்டோரி இதுதான், இது உள்ளே போக போகிறோம். ஏ என்ற பர்சன் கிட்ட 30,000 வந்து லோன் வாங்கியிருக்கேன், பி என்ற பர்சன் கிட்ட 50,000 வாங்கியிருக்கேன். இந்த டைமில் என்னால் லோன் அடைக்க முடியல, ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு போகணும். என் ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு போகுது, 75,000 வருது, ஓகேங்களா? அப்போது உங்ககிட்ட நான் வந்து எவ்வளோ வாங்குகிறோம், ஃபஸ்ட்டு 50,000 வரையும் வாங்கலாம். மூணாவது லோன் உஷாராக என்ன பண்ணியிருக்கேன், 20,000 வாங்கிட்டேன். இப்போ டோட்டலாக 50,000 ஏ கிட்ட வாங்கிட்டேன், பி கிட்ட 50,000. ஃபஸ்ட்டு ஏ கிட்ட 30,000, பி கிட்ட 50,000, திருப்பியும் தேர்ட் டைமும் ஏ கிட்ட 20,000. அப்போ நான் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணுறேன், 30,000 ஏ கிட்ட ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், முடிஞ்சிச்சிங்களா? மீதி வந்து என்கிட்ட எவ்வளோ இருக்கும், 45,000 இருக்கும். 45,000 பி கிட்ட கொடுத்துட்றேன். ஏ வந்து இல்லைங்க, என்கிட்ட ஃபுல்லாக 50 கொடுத்துருங்க, உங்களுக்கு தான் 75 வந்துச்சு அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் மூணாவது தேர்டு மார்க்கேஜியில் தான் 20,000 கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு மார்க்கேஜில் அவர் ஏ என்ற பர்சனை எனக்கு 30 கொடுத்தாரு, அதை கொடுத்துட்றேன் தேர்டு. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போது தேர்டாக திருப்பியும் அவர் வருவார் முந்திரிமை கொடுத்துறக்காரம். இது எக்ஸெம்ஷன் இருக்குது அப்படின்றாங்க. பாருங்கள், இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவுட்லைனு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ஸ்டடியாக சொன்னால் உங்களுக்கு புரியும். ஏ என்பவர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பியிடம் 15,000 ஒரு மார்க்கேஜ் வைக்கிறாரு. வச்சுட்டு அவர்கிட்ட வந்து ஏ என்ற பர்சன்கிட்ட 50,000 லோனாக வாங்கிக்கிறார் ஏகிட்ட. பிறகு என்ன பண்ணுறாருன்னா அதே ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணுறாரு ஏ என்ற பர்சன் சி கிட்ட மார்க்கேஜ் வச்சுட்டு 10,000 வாங்குறாரு லோனாக. இங்கே என்ன பண்ணுறாங்க, மேற்படி இந்த பி ஆனவர் என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் அதே ப்ராப்பர்ட்டி பேரில் மார்க்கேஜருக்கு 3,000 லோனாக கொடுக்குறார். பாருங்கள், ஃபஸ்ட்டு 50,000 கொடுத்தாரா பிஎம், ரெண்டாவது யார் மார்க்கேஜிங்க சி, மூணாவது மார்க்கேஜ் யார் திருப்பியும் பி வர்றாரு 3,000 கொடுக்குறாரு. இந்த சிச்சுவேஷனில் மேற்படி பி என்ன பண்ணுறாருன்னா தனது 3,000 குறித்து அடமானத்தை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய மார்க்கேஜ் அமௌண்ட்டை பொறுத்து சியின் ருபீஸ் 10,000 உண்டான அடமானத்தை விட முந்துரிமை பெற முடியாது. இங்கே சி இருக்கிறார் இல்லையா, சிக்கு கொடுத்துட்ட பிறகு தான் இவர் வந்து 3,000 தேர்ட் டைமாக கொடுத்தார்ல பி, அப்போ கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஏக்கு அந்த 15,000 கொடுத்துருவாங்க மார்க்கேஜரு லோன் பேமெண்ட்டை, அடுத்தது சிக்கிட்ட 10,000 வாங்கினார் அதை கொடுத்துருவாரு, மூணாவது தான் அந்த பிகே அந்த 3,000 கொடுப்பாரு. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? இங்கே தான் நம்ம பார்க்கணும், சியின் ரூபாய் 10,000 மார்க்கேஜ் லோனை அடைச்ச பிறகு தான் பி வந்து தனது பிந்தைய அடமான ரெண்டாவதாக மார்க்கேஜ் அமௌண்ட்டை 3,000 அவர் வாங்க முடியும். அதாவது வரிசைப்படி தான் வரும், இங்கே கூட பாருங்கள் 1, 2, 3 வரிசைப்படி தான் வரும். ஆனால் இந்த முந்துரிமைக்கு, ஆனால் இந்த மாதிரியான டாக்ட்ரின் ஆஃப் ப்ரியாரிட்டிக்கு ஒரு இப்படி தான் வரணும். நம்ம சொன்னோம் ஏ என்ற பர்சன் வாங்குறாரு பி, ஏ என்ற பர்சன் பி கிட்ட வாங்குறாரு, சி கிட்ட வாங்குறாரு, இப்படி தான் வரணும் டாக்ட்ரின் ஆஃப் ப்ரியாரிட்டி, ஓகே. ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் செக்ஷன் 79 வந்து நம்மளுக்கு இதில் சொல்கிறாங்க. ஸோ இது கான்செப்ட், ஃபஸ்ட்டு கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஏ என்ற பர்சன் ஃபஸ்ட்டு வாங்கினார், வரிசைப்படி ஆர்டர் 15,000 கொடுத்தாரு, பி என்ற பர்சன் 15,000 50,000 கொடுத்தாரு, சி என்ற பர்சன் 10,000 கொடுத்தாரு, திருப்பியும் பி என்ற பர்சன் 3,000 கொடுக்குறாரு. யார் மார்க்கேஜர் எனக்கு வரிசைப்படினா ஃபஸ்ட்டு நான் யார் கொடுப்பேன், 15,000 பி கொடுப்பேன், அடுத்தது 10,000 சி கொடுப்பேன், அதுக்கப்புறமா தான் திருப்பியும் அந்த பிக்கு 3,000 கொடுப்பேன். ஸோ சிக்கு கொடுத்துட்ட பிறகு தான் பிக்கு அந்த 3,000 அடுத்ததாக வரும், இது ப்ரியாரிட்டி. ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 79 வந்து கிளியராக நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இங்கே தான் மார்க்கேஜ் டு செக்யூர் அன்சர்டன் அமௌண்ட் வென் மேக்ஸிமம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட்,
ஒரு அடமானத்தினுடைய எவ்வளவு ரூபாய் வரை தரலாம் என்பது ஒரு உச்ச வரம்பு வைத்துக்கொண்டு ஒரு மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இவ்வளோ அமௌண்ட் வரையும் நம்ம கொடுக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போது ஒரு பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க, மீதி பார்ட்டை வந்து எப்போது வேண்டாமனாலும் தருவாங்க. பாருங்கள், ஒரு ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் கிட்ட வந்து ஒரு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பார்ட் கொடுக்குறாங்க, மீதி வந்து செகண்ட் டைம் எப்போ தேவையானா கூட நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்டில் போட்டுருவாங்க. அப்போ 1 lakh கடமான வாங்க அவன் மார்க்கேஜ் வச்சுருக்க அந்த ப்ராப்பர்ட்டியை எனக்கு அவர் தராரு, ரீபேமெண்ட் வாங்குறாரு. ஃபஸ்ட்டு எனக்கு 50,000 போதுங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் எப்போ வேணாலும் வந்து திருப்பி மீதி 50,000 வந்து அதே மார்க்கேஜ் டாக்குமெண்ட் காட்டி நான் அக்ரிமெண்ட் பேசிஸ் பிரகாரம் நான் வந்து லோன் வாங்கிக்கலாம், சரிங்களா? இது ஒரு கான்செப்ட். இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க உச்ச வரம்பு. அப்போது இவ்வாறு இருக்கும்போது இடையில் வேறு ஏதாவது மார்க்கேஜ் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வாங்கிக்கலாம் சொல்லும்போது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வேறு யாரும் திருப்பியும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு அதே ப்ராப்பர்ட்டியை நான் என்ன பண்ணேன், உங்ககிட்ட வராமல் இன்னொரு பர்சன் கிட்ட வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டியை மார்க்கேஜ் பண்ணி நான் என்ன பண்ணேன், ஒரு அமௌண்ட்டை வாங்குறேன். பின்னர் கொடுக்கப்படும் தொகையை பொறுத்து இடை அடமான நிலவலை முன்னுரிமை பெறலாம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் சொல்கிறேன். ஏ என்ற பர்சன் சுல்தான்பூரில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை, சுல்தான்பூரில் அவருடைய தனது வங்கியர் பி, இங்கே வந்து பேங்கர் வந்து பி, ஓகேவா, அவருக்கு உச்ச வரம்பு ஒரு ஃபைனலாக ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு 10,000 ருபீஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் பண்ணி ஒப்புக்கொண்டு அந்த மார்க்கேஜ் பண்ணியிருக்காங்க. 10,000 வரையும் நான் வாங்குகிறேன் என்னுடைய ப்ராப்பர்ட்டி வச்சுன்னு சொல்லிட்டு சுல்தான்பூரில் ஏ என்ற பர்சன்ஸ் கிட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு யார், மார்க்கேஜார். அப்போ அந்த டைமில் 10,000 ஃபிக்ஸ் பண்ணவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து 10,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த லோனுக்கு கொடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 6,000 தான் வாங்குறாரு, 10,000 வாங்கினேன், லோன் பேமெண்ட் அவருக்கு சேங்ஷன் ஆகிருக்கு, இதுவரையும் வாங்கிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு 6,000 வாங்குறாரு, ஓகேவா, யார்கிட்ட, பி பேங்க் கிட்ட, பிங்கிற ஒரு பேங்க் கிட்ட. அப்போ பின்னர் என்ன பண்ணுறாரு, அதே அந்த சுல்தான்பூர் ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணுறாரு, இந்த ஏ பர்சன், ஏ என்ற மார்க்கேஜர் சி கிட்ட மார்க்கேஜ் வைக்கிறார். சேம் ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணுறார், உஷாரா 8,000 ஒரு மார்க்கேஜ் வச்சு 8,000 ரிசீவ் பண்ணார், யார்கிட்ட, சி என்ற மார்க்கேஜி கிட்ட. அப்போது இந்த சி ஆனவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ரெண்டாவது மார்க்கேஜை குறித்து என்ன பண்ணுறாருன்னா, உஷாரா என்ன பண்ணுறாருன்னா, பி பேங்க்குக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார், பாருங்கள் இந்த மார்க்கேஜ் அமௌண்ட் வந்து நான் வாங்குகிறேன், ஏன்னா பேங்க்கில் வச்சதுனால நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சி என்ற பர்சனு பேங்க் பி என்ற அந்த மார்க்கேஜுக்கு வந்து நோட்டீஸே கொடுத்துட்றாரு. எனவே அப்போது நோட்டீஸ் கொடுத்துட்ட பிறகு, எனவே இந்த ரெண்டாவது அடமானம் பற்றி பியும் அறிந்து கொள்கிறார். அப்போது செகண்ட் மார்க்கேஜு இந்த மார்க்கேஜாக மார்க்கேஜ் பணத்தை வாங்கியிருக்கிறாரு சி கிட்ட. அப்போ இந்த பேங்க்கு இந்த பி என்ற மார்க்கேஜ் என்ன பண்ணுறது, ஓகே, இது மூலமாக அவருக்கு நாலேஜ் அவருடைய நாலேஜுக்கு வந்துருச்சு. அப்போது இந்த ரெண்டாவது அடமானத்திற்கு பிறகு, செகண்ட் அடமான பிறகு என்ன பண்ணுறாருன்னா, ஏ என்ன கேட்டதின் பேரில் அவரது வங்கியர் அவர் பேங்கர்கிட்ட பி என்பவர்கிட்ட கேட்குறாரு, எங்கள் ஃபஸ்ட்டு 10,000 கேட்டிருந்தேன், நீங்கள் 6,000 கொடுத்தீங்க, எனக்கு திரும்பவும் ஒரு 4,000 கொடுங்கன்னு கேட்குறாரு. அதே பேங்கர் பி என்ன பண்ணுறாருன்னா, ஏ என்ற கஸ்டமருக்கு அந்த மார்க்கேஜ் அமௌண்ட் வந்து 4,000 கொடுக்குறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு 6,000, ரெண்டாவது சி 8,000 கொடுக்குறாரு, திருப்பியும் அதே பேங்கர் பி பேங்கர் வந்து 4,000 கொடுக்குறாரு. இப்போ தான் விதிவிலக்கின்படி எக்ஸப்ஷன் பிரகாரம் மீதி தொகை எக்ஸ்ட்ரா அந்த 4,000 வந்து சியின் அடமான தொகையான 8,000 விட முந்துரிமை பெறும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா, பி என்ற பர்சன் 4,000 வாங்கினார் இல்லையா, அந்த 4,000 ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமர் மார்க்கேஜர் வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு எந்த லோன் அமௌண்ட் அடைக்கணும்னா, சீனுடைய மார்க்கேஜ் அமௌண்ட்டு 8,000 தான் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கேஜர் வந்து ரீபேமெண்ட் பண்ணணும். இந்த 8,000 அடைச்சிட்ட பிறகு, 8,000 மார்க்கேஜ் லோனை இவர் வந்து ரீபேமெண்ட் பண்ண பிறகு தான் இந்த 4,000 மட்டும் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, தேர்டாக வாங்கினது அந்த பி பேங்கர் அந்த ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் கிட்ட தேர்டாக வாங்கின மார்க்கேஜ் அமௌண்ட்டை வந்து இவருக்கு சிக்கு வந்து லோன் பேமெண்ட்டை அடைச்சிட்ட பிறகு தான் ஃபைனலாக அவருக்கு செட்டில் பண்ணணும், ஓகேங்களா. அதாவது இந்த இடைப்பட்ட நடுவில் வந்த
ஏன்னா ஃபஸ்ட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க பி பேங்க்கு கிட்ட தான், நடுவில் யார் வந்தால் சி தான் வந்தார், 8,000 கொடுத்தாரு. இந்த அடமானத்தை பற்றி கவலைப்படாமல் பி பேங்க்கு தனது முந்தைய தொகையான 6,000 யு சியினுடைய 8,000 வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரெல்லாம் கவலைப்படாமல் பி என்ன பண்ண சைலண்டாக இருந்தார், 6,000 மட்டும் வாங்குறாரு. பின்னர் அளித்த 4,000 சேர்த்து 10,000 பேர அவருக்கு முந்துரிமை உண்டு. பாருங்கள், இப்போ சியின் அடமான தொகை 8,000 விட முந்துரிமை பெறும். பாருங்கள் இது இது என்னென்னா, இது நல்லா பாருங்கள், இதில் தான் நல்ல கண்டிஷன் நீங்கள் பார்க்கணும். அக்ரிமெண்ட் வந்து இதில் போட்டாங்க, ஒரு உச்ச வரம்பு வச்சுட்டாரு பேங்க்கு. ஏப்பா ஒரு அக்ரிமெண்ட் மார்க்கேஜர்கிட்ட ஒரு உச்ச வரம்பு ஒரு ஃபிக்ஸட் பண்ணிட்டேன், கண்டிஷன் போட்டுட்டேன், 10,000 உனக்கு கொடுக்குறேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணலன்னா தான் இது வந்து டைரெக்டாக வந்து சிக்கு போகும், இங்கே சிக்கு போகாது பிகே தான் வரும். ஏன்னா சி வந்து நோட்டீஸே பி பேங்க் அனுப்பினாலும் இந்த பி பேங்க் ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டான், ஒரு 10,000 வரை நான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கன்சர்ன் கொடுத்துறாரு. கன்சர்ன் கொடுத்துட்டு நடுவில் என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக இன்னொரு பர்சன்ஸ் கிட்ட போகிறாரு, 8,000 வாங்குறாரு. அப்போ 8,000 ஃபஸ்ட்டு வாங்கின இந்த வரிசை பிரகாரம் நம்ம சொன்ன மாதிரி பி என்ற பர்சனுக்கு 6,000 கொடுத்துட்டு, ரெண்டாவது சி என்ற பர்சன் 8,000 கொடுத்துட்டு, மூணாவதாக திருப்பி பிக்கு வரணும் அப்படின்னு கிடையாது. இவர் நோட்டீஸே சி என்ற பர்சன் வந்து பி பேங்க்குக்கு நோட்டீஸை கொடுத்தாலும் பி பேங்கர் வந்து ஏ என்ற கஸ்டமர்கிட்ட ப்ரியாரிட்டி பிரகாரம் இந்த செக்ஷன் 79 எக்ஸப்ஷன் கொடுக்குது. மூணாவதாக வாங்கினாலும் வரிசைப்படி இவர் மூணாவதாக வந்தாலும் ஃபஸ்ட்டு வரிசைப்படி 6,000 பி அந்த பேங்கர் மார்க்கேஜர்கிட்ட கலெக்ட் பண்ணுறது, கலெக்ட் பண்ணாலும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது, உச்ச வரம்பு வச்சுருக்குறாங்க, அக்ரிமெண்ட்டு மார்க்கேஜருக்கும் மார்க்கேஜுக்கும் இருக்குது. ஓகே, ஒரு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்லாப் பிரகாரம் தான் நான் வந்து ரிமைனிங் 4,000 கொடுத்தேன். ஸோ அந்த 4,000 நான் வந்து சி 8,000 வாங்கினார் பார்த்தீங்களா, அவருடைய லோன் பேமெண்ட் அடைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தான் ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வாங்கிறதுக்கு என்னென்னா, எனக்கு முந்தைய தொகையான ஃபஸ்ட்டு நான் கொடுத்த மார்க்கேஜ் அமௌண்ட்டு, நான் ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் பேங்கர் 6,000 தேர்டாக நான் கொடுத்தேன் 4,000 ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே டைமில் நான் வாங்குவதற்கு எனக்கு ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேங்கர் ஆகிய ஃபஸ்ட்டு மார்க்கேஜையே ரைட்ஸ் இருக்குது, அவருக்கு எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் வந்துச்சு எக்ஸப்ஷன், உச்ச வரம்பு தான் மெயின், உச்ச வரம்பு தொகை பெற ஒப்புக்கொண்டு அடமானம் வைக்கிறாங்க. எனக்கும் அந்த பேங்கர் ஆக்கிய மார்க்கேஜுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இவ்வளோ அமௌண்ட் இதுவரையும் கொடுக்குறோம், ஆனால் இவ்வளோ 10,000 கொடுக்குறேன்னு சொன்னவர் ஃபஸ்ட்டு 6,000 தான் நான் வாங்கியிருக்கேன், மீதி அமௌண்ட்டு நான் உங்ககிட்ட வாங்கிக்கலாமே, உங்களை விட்டு தான் நான் போகிறேன். இந்த ரீசனுக்காக செகண்டாக வாங்கினவர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாலும் பற்றி கவலை கிடையாது, ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கேன் 6,000 நான் கொடுத்தேன்னா, செகண்டாக நான் வந்து கொடுக்கல, செகண்ட் பர்சன் வந்து ஒரு லோன் கொடுத்துருக்காரு, மீதி ரிமைனிங் வந்து 4,000 மூணாவதாக தான் நான் கொடுக்குறேன். அப்போது இங்கே ப்ரெஃபரன்ஸ் பிரகாரம் முந்துரிமை நீங்கள் பார்த்து சீக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா நான் உச்ச வரம்பு எனக்கும் மார்க்கேஜருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஓகே, அதனால் நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. எதன் மூலிமா செக்ஷன் 79 வந்து விதிவிலக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கு, முந்து உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இரண்டாவது முறையாக அதே நபரால் கொடுக்கப்படும் தொகை முந்தைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது குறிப்பிடப்பட்டிருந்த உச்ச வரம்பிற்குள் இருக்கணும். ஓகே, செகண்ட் டைமோ கொடுக்குறவங்க வந்து அந்த உச்ச வரம்பிற்குள் இருக்கணும், இடை அடமானத்தை விட முந்திருமை பெறும். ஓகேங்களா, இந்த ஃபிக்ஸடு உச்ச வரம்பு நீங்களும் நானும் வச்சுருக்கோம், அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான், 10,000 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க என்கிட்ட, அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த நீங்கள் சி செகண்டாக வந்தார், 4,000 வந்து மூணாவதாக கொடுத்தீங்க, 10,000 வந்துருச்சு, அந்த 10,000 அக்ரிமெண்ட் அதுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ப்ரியாரிட்டி வந்து இந்த ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் வந்து வாங்க முடியும், செக்ஷன் 79 கொடுக்கும். ஆனால் இந்த 10,000 ஸ்லாபு இல்லாமல் அதுக்கு மேலே கொடுத்துருந்தார்னா, செகண்ட் தேர்டாக வந்து ஏ மார்க்கேஜ் என்ன பண்ணுறாருனா, 6,000 கொடுக்குறவர் இந்த 4,000 இல்லாமல் இன்னொரு 10,000 தேர்ட் டைமாக கொடுத்துருக்கிறாரு, அப்போது இந்த எக்ஸம்ஷனை அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ பாருங்கள், இந்த உச்சவரம்பு மேற்பட்ட தொகைக்கு முந்திரிமை பெறாது, அதிகமான
ஒரு ஸ்லாப் ஒரு 10,000 ஸ்லாப் வச்சுனா அதுதான் 50,000 ஸ்லாப்னா 50,000 தான் இருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் தேர்டோ ஃபோர்த்தோ நீங்கள் வந்து கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, அதுக்கப்புறமா அடுத்த மார்க்கேஜுக்கு போகணும். ஓகே சரிங்களா, இது புரிஞ்சுதுங்களா? இதுதான், இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் செய்யணும். முதல் அடமானத்தில் இவ்வளவு தொகை வரை பெறலாம் என்பதற்கு ஒரு உச்ச வரம்பு தொகை குறிப்பிடப்பட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு மார்க்கேஜிக்கிட்ட மார்க்கேஜரும் ரெண்டு பேரும் ஒரு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே நான் வந்து லோன் வாங்குவேன். அப்போது 50,000 நான் வாங்குகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா, இந்த கேஸ் பிரகாரம் 10,000 தான் வாங்குவேன், எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அக்ரிமெண்ட்டு. 10,000ல் 6,000 கொடுத்துருக்கி, மீதி 4,000 நான் உங்ககிட்ட கிளைம் பண்ணலாம். நான் வாங்காமல் இன்னொரு மார்க்கேஜிக்கிட்ட லோனுக்கு போனேன், அப்போ சிஎன்ற பர்சன்கிட்ட நான் போனதுனால அப்போ என்னாச்சு, 8,000 10,000 கூட நான் வாங்கியிருந்தா கூட அவருக்கு நான் கொடுக்கக்கூடாது. 4,000 எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் தேர்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. இல்லைப்பா, அங்கிட்ட 20,000 சீக்கிட்ட நான் வாங்கியிருக்கேன், இந்த கேஸ் இல்லை, நான் 10,000 தான் உங்களுக்கு எனக்கு அக்ரிமெண்ட் உச்ச வரம்பு, ஆனால் நான் உங்ககிட்ட அனதர் 10,000 நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த ப்ரியாரிட்டி வாங்க முடியாது, இந்த எக்ஸப்ஷன் வந்து வாங்க முடியாது, ஏன்னா அந்த உச்ச வரம்பை விட அதிகமாக போகுது. ஓகேங்களா, புரிஞ்சுதா? பின் அடமானம் பெற்றவர் முதல் அடமானத்தை பற்றி நோட்டீஸ் பெற்றிருக்கணும். பாருங்கள், பின் அடமானம் பெற்றவர் யார்? இந்த கண்டிஷன் என்னென்னா, செகண்டாக வர மார்க்கேஜி அவர் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கேஜி பற்றி ஒரு நோட்டீஸ் வந்து இவர் வந்து பெற்றிருக்கணும், அங்கே வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. அவருக்கு தெரியாது அங்கே நோட்டீஸ் வாங்கியிருக்கோம், அவருக்கு தெரியாமல் செகண்ட் மார்க்கேஜி பர்சன் வந்து லோன் வாங்கியிருந்தாருன்னா இது சூட்டபிள், செக்ஷன் 79 எக்ஸப்ஷன் வராது. ஓகே, ரெண்டு பாயிண்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுதான். அப்போ பாருங்கள், சொத்துரிமை மாற்று சட்டத்தில் செக்ஷன் 79 ஆங்கில சட்டத்திலிருந்து மாறுபடும் விதம் அல்லது எப்படி வேறுபடுது? செக்ஷன் 79 கூறப்பட்டிருக்கோம், இந்த விதி வந்து இங்கிலீஷ் லாலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனது தான். இங்கிலீஷ் லா பிரகாரம் என்னென்னா, முந்தைய அடமானம் பெற்றவர் வந்து முன்னுரிமை பெறுவது தான், பிந்தைய அடமானம் பெற்றவர் முந்தைய அடமானத்தை பற்றி நோட்டீஸ் பெற்றிருக்கிறாரா இல்லையா என்ற நிபந்தனை பொறுத்து தான் வரும் அவங்கக்கிட்ட. நோட்டீஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ லைன் பிரகாரம் கொடுத்துருப்போம், நோட்டீஸ் கொடுத்துட்டாருன்னா அப்படி வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் ஆங்கில சட்டத்தில் வந்து என்ன பண்ணுறான்னா, ஆங்கில சட்டத்தில் முந்தைய அடமானம் பெற்றவர் பிந்தைய அடமானத்தை பற்றி அறிவிக்க பெற்றிருக்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்து தான் கிடைக்கும். இங்கிலீஷ் லாவில் கூட என்ன சொல்கிறான்னா, யார் யார் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு, யார் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் யார், செகண்ட் மார்க்கேஜ் யார் அப்படின்னு சொல்கிறது நோட்டீஸ் கொடுக்கணுமா, நோட்டீஸ் கொடுத்தா தான் அதை பொறுத்து தான் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே ஆங்கில சட்டம் என்ன சொல்கிறதுனா, பிந்தைய அடமானம் பெற்றவர் அறிவிக்கை பெற்றிருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி கவலைப்பட இல்லை, ஏன்னா செகண்ட் மார்க்கேஜ் வந்து அவர் வந்து அவருக்கு நோட்டீஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் வச்சுருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு செகண்ட் மார்க்கேஜுக்கு தேவையில்லை, ஏன்னா நெசசிட்டி கிடையாது, ஏன்னா ரெண்டாக தான் வாங்குகிறார் இல்லையா, ஏற்கனவே லோன் இருக்குது அவர் கிடையாது, ஃபஸ்ட்டு லோன் தான் பார்க்கணும். சரியா, இதுதான் சொல்கிறாங்க. ஸோ இருவருக்கும் அறிவிக்கை பெற்றிருக்கும் பொழுது தான் இந்திய சட்டம் இந்திய லாவில் பார்த்திங்கன்னா, ரெண்டு பேரும் நோட்டீஸு பெற்றிருக்கும் பொழுது தான் இந்திய சட்டம் வந்து முந்தைய அடமானம் பெற்றவரை ப்ரொடெக்ட் பண்ணும். ரெண்டு பேரும் மார்க்கேஜரும் மார்க்கேஜுக்கும் நோட்டீஸு, ரெண்டாவது மார்க்கேஜி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருந்தால் தான் அவருக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அதே சமயத்தில் இருவரும் அறிக்கை பெறாத போது ரெண்டு மார்க்கேஜியும் பாருங்கள், உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் நீங்கள் லோன் கொடுத்துருக்கீங்க, ரெண்டாவது மார்க்கேஜ்கிட்ட லோன் வாங்கியிருக்கேன், ரெண்டு பேருக்குள்ள நோட்டீஸே எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ லா என்னென்னா, பிந்தைய அடமானம் பெற்றவரையும் ஆங்கில சட்டம் முந்தைய அடமானம் பெற்று பாதுகாக்கும். பாருங்கள், இந்தியாவில் வந்து என்னென்னா, ரெண்டு பேருக்குள்ள நோட்டீஸே எதுவுமே தெரியாதுங்க, ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் வாங்கியிருக்காரு, செகண்ட் மார்க்கேஜ் வாங்கியிருக்காரு, நம்ம இந்தியாவில் பிரகாரம் என்னென்னா அப்படிலாம் கிடையாது, ரெண்டு பேருக்கு நோட்டீஸ் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வாங்கிக்கணும், அடுத்தது செகண்ட் பர்சன்ஸ் தான் கொடுக்கணும். ஆனால் இங்கிலீஷ் லாவில் அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டு பர்சன்ஸ்க்கு தான் கொடுக்கணும். சரியா, அப்போது இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் வந்து செக்ஷன் 79 வந்து ஹாப்கின்சன் வெர்சஸ் ரால்ட் என்ற ஒரு இங்கிலீஷ் கேஸ்னால் நம்மளுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹாப்கின்சன் வெர்சஸ் ரால்ட் பற்றி நம்ம செப்பரேட்டாக தனியாக கேஸ் லாவா அடுத்த வீடியோ கிளாஸில் நம்ம படித்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் அந்த கேஸ்லாம் டீட்டெயில் ஸ்டடியாக நம்ம படிக்கும் பொழுது அப்போது இந்த வீடியோவோ அடுத்த வீடியோ நீங்கள் படித்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ அந்த கேஸ்லாம் வந்துச்சுனாவே இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ நீங்கள் படிக்கணும்,
அப்பதான் அந்த கேஸ்லாம் புரியும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீடியோவை கேஸ்லாவை நீங்கள் பார்க்கணும். அந்த கேஸ்லாவை ஆப்கின்ஸ் வெர்சஸ் ரால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இருக்கும் ஓகேங்களா, அதை படிங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இத்துடன் இந்த வீடியோ கிளாஸை முடிக்கிறேன் சரிங்களா. மீண்டும் சந்திப்போம், பாய்.